தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா என்ற கேள்வி அநேகர் கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கான விடையை ஒரு சிறு பதிவாக உங்களுக்கு நான் வெளியிடுகிறேன். அநேக கிறிஸ்தவர்கள் அரசியல் அமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு உலகத்தில் எங்களுக்கு பங்கு உண்டு, இந்த உலகத்திலையும் நாங்கள் பிரஜைகள்தான், எங்க நாட்டுக்கு எங்களுக்கும் பங்கு உண்டு, நாங்களும் இந்த நாட்டில் அரசியல் நடத்துவோம், சேவை செய்வோம் என்று மற்ற அமைப்புகள் இருப்பது போல நாங்களும் கொடியேற்றுவோம் என்றெல்லாம் அநேகர் சொல்றாங்க. இந்த சுதந்திர தினத்தில் கூட ஒருவர் எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் சொல்லி தாவீது கொடிய போட்டு ஒரு ஆறு முகனம் கொண்ட ஒரு நட்சத்திரம் உள்ள தாவீது கொடியை போட்டு ஒருவர் பெருமையா சொல்லியிருந்தார். பொதுவாக கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்களா இல்லை, அவங்க யூதர்களாகவும் இஸ்ரவேல் ஜனங்களாகவும் மாறி போனதுனால தாவீதுனுடைய தலைவனை கொண்டாட தாவீதுனுடைய நட்சத்திரம் பழைய பதிந்த அந்த யூதர்களுடைய அந்த கொடியை இவங்க கொடியாக வைத்து சொல்லுகிறார்கள். நமக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு ராஜா, தவிர தாவீது ராஜாவோ உலக ராஜாக்களோ நமக்கு ராஜாக்கள் இல்லை. அந்த ஆறு முகனம் கொண்ட அந்த நட்சத்திரம் 666 அடையாளமாகும். இந்த ஆறு முகனம் கொண்ட நட்சத்திரத்தை கவனிச்சுக்கோங்க. யூதர்கள் இருந்து அந்தி கிறிஸ்து எழும்புவா என்ற அர்த்தம் தான். தாவீதின் வம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வந்த மாதிரி அதே தாவீதின் வம்சத்திலிருந்து யூத வம்சத்திலிருந்து அந்தி கிறிஸ்து வருகிறான் என்பதற்கு அடையாளம் தான் அந்த 666 என்ற அந்த ஆறு முகனம் கொண்ட நட்சத்திரம். அதை போய் கொடியில வச்சுக்கிட்டு கொடியேற்றுவோம் சொன்னா என்ன ஞானம் இருக்கு? ஞானமுள்ள மனம்தான் அதுல விளங்கும், அவனுக்கு ஞானம் கிடையாது. அதனால உலக பிரகாரமான கொடிகளை ஏத்தவோ செய்யவோ அரசியல் நடத்தவோ சங்கம் அமைக்கவோ வேட்பாளர்களை நிறுத்தவோ எம்பியா நிறுத்தவோ ஒரு தேவ பிள்ளைகள் அதில் ஈடுபடக்கூடாது, குறிப்பாக ஊழியக்காரர்கள் அதில் ஈடுபடக்கூடாது. ரெண்டு, எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று இயேசு கடினமா சொன்னார், கண்டிப்பா சொன்னார் சீசர்களுக்கு. மத்தேயு 6:24 உலகத்துக்கும் தேவனுக்கும் உங்களால் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். முடியாதுன்னு சொல்லல, கூடாது, முடியும் உங்களால் கூடாதுன்னு சொல்றார். நீங்க அரசியல ஈடுபடுகிற கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சேவை செய்வோம், நாட்டு மக்களுக்கு உலகத்துக்கு சேவை செய்வோம், கடவுளுடைய நாமத்தினாலே செய்வோம், கடவுளுக்கு நாங்க தொண்டு செய்யறதா மக்களுக்கு செய்யற தொண்டு, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று அரசியல்வாதி சொல்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நாங்களும் தொண்டு செய்யறோம். இயேசு சொல்லாத ஒன்ன உலகத்தா பாணியை பின்பற்றி நீங்க நீங்கள செய்யக்கூடாது, தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாது. ரெண்டு, எஜமானங்களுக்கு ஒருவன் ஊழிய செய்யக்கூடாது, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழிய செய்ய உங்களால் கூடாதுன்னே தெளிவா சொல்ற. ஒரு தடவை யோவான 6:15 இயேசுவை ராஜாவாக்கும்படி யூதர்கள் விரும்பினாங்க, பொதுமக்கள் விரும்பினாங்க. சும்மா இயேசு சாதாரணமா வழி இல்லாம அரசியல் வேண்டாம்னு சொல்லல, வாய்ப்பு இருந்தது, வசதி இருந்தது, ஜனங்கள் அவரை அழைத்துக் கொண்டு போய் ராஜாவாக்கக்கூடிய அளவுல கூட்டம் திரண்டாங்க, செல்வாக்கு அவருக்கு இருந்தது. விலகி போனார் போட்டிருக்கு, விலகி போனார். ஏன் அப்படின்னா, யோவான் 18:36-37 என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னார். நான் ராஜாதான் இல்லைன்னு சொல்லல, நான் ராஜாதான், ஆனா என்னுடைய ராஜ்யத்தை உலகத்துக்குரியது அல்ல. அப்ப ராஜாவா எப்பதான் நீங்க ஆள போறீங்கன்னு கேட்டா, 1000 அரசாட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20 இதே பூமியில 1000 தனித்துவமா இயேசு கிறிஸ்து விடப்படும். அப்பொழுது
சாத்தா அங்க இருக்க மாட்டான் கட்டி 1000 வருஷம் பாதாளத்துல தலைய அடிச்சு முத்திரை போட்டுருவாரு சாத்தான் இல்லாத இந்த பூமியில தான் இயேசு ராஜாவா இருப்பார் தவிர சாத்தான் இருக்கிற இடத்துல இயேசு ராஜாவா இருக்க மாட்டார் அதுல சில காரியங்கள் ஒரு ஏழு விதமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்றேன் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படி என்றால் என் சீடர்கள் நான் யூதரோட ஒப்புக்கூடாதபடி போராடி இருப்பார்களே நீங்க போராட்டம் நடத்தக்கூடியவங்கெல்லாம் இயேசுவின் சீஷர்கள் அல்ல போராடாம இருக்கிறவன் தான் சீசன் இயேசுவே சொல்றாரு ஏன் அப்படி என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரிய அல்ல என்று ஏன் சொன்னார் கேட்டா ஒன்னாவதாக யோவான் 14:30 சாத்தான் இந்த உலகத்துக்கு அதிபதியா இருக்கிறான் தெரிஞ்சுக்கங்க இந்த உலகத்துல சாத்தான் அதிபதியா இருக்கிறான் ஒண்ணு ரெண்டாவது வெளிப்படுத்துற விசேஷம் 2:11 சாத்தான் இந்த உலகத்துல சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கான் சிங்காசனம்னா ராஜ்யம் அவன் ராஜ்யம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அவன் ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு அவனுக்கு எல்லாம் சேனைகள் உண்டு அவன் ஒரு தலைவனா இருக்கான் அதனால எல்லாமே அவன் கண்ட்ரோல்ல இன்னைக்கு இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு மூன்றாவதாக இந்த பிரபஞ்சத்தை உலகத்துக்கு அவன் தேவனாயிருக்கிறான் 2 Corinthians 4:4 இருக்கு இந்த உலகத்துக்கு அவன் தான் பிரபஞ்ச தேவனா இருக்கான் அவன் வச்சதான் சட்டம் அவன் நினைச்ச காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு நாலாவதாக இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு 1 John 5:19 இருக்கு இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு ஒரு கடகா ஒரு குடம் கிணத்துக்குள்ள விழுகிற மாதிரி இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு 5வதாக இந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகள்லாம் நற்கிரிகளுக்கு அல்ல துர்க்கிரிகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள் சொல்லி ரோமர் 13 படிக்கிறோம் துர்க்கிரிகளுக்கே அவங்க பயமா இருக்காங்க பயங்கரமா இருக்காங்க நல்ல காரியங்களுக்கும் பயங்கரமா இல்ல 6வதாக மாம்ச இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இந்த உலகத்தில் இருக்கிறது 1 John 2:16 இந்த உலகத்தை பற்றிய குறிப்பு அங்க இருக்கு மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இதுதான் இந்த உலகம் 7வதாக உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று யாக்கோப்பு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது விபச்சாரரே விபச்சாரிகளே தேவனுக்கு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா உலகத்துக்கு சிநேகமா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறான் என்று அங்கே அப்போஸ்தலன் யாக்கோப்பு சொல்றான் 1 John 2:15 உலகத்திலேயும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதீர்கள் ஒருவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை உலகமும் அந்த ஆசை இச்சையும் ஒளிந்து போகும் தேவனை சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்று நிலைச்சிருப்பான் சொல்லி அதுலயே 17 இருக்கு அதனாலதான் இந்த உலகத்துக்காக இயேசு ஜெபிக்கல எல்லாரும் உலகத்துக்காக ஜெபிக்கிறாங்க நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும்னு நாடகத்துல பாடுற மாதிரி எல்லாம் இந்த கொரோனா ஒழியணும் எல்லாம் திங்கணும் கொழுக்கணும் திரும்ப நாங்க எல்லாம் இது பண்ணணும் இந்த நாடு செழிக்கணும் வைக்கணும் சொல்லி உலகப்பட்டது எல்லாம் அப்படி பேசுறான் இயேசு உலகத்துக்காகவே ஜெபிக்கல யோவான் 17:9 நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்ற அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய நீதிமான்கள் அவருடைய நாம தரிச்ச பிள்ளைகள் இந்த உலகத்துல காக்கப்படுவதற்கு தான் நம்ம ஜெபம் இருக்கிறோமே தவிர உலக பிரகாரமான ஆளுகளும் கிடையாது அப்படியே ஜெபிச்சாலும் அதிகாரிகளுக்காக ராஜாக்களுக்காக ஜெபிக்க சொன்னாலும் கூட அது நம்முடைய பாதுகாப்புக்கு தான் அது நம்ம அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்குத்தான் அது செய்யணும்னு பவுல் சொன்னானே தவிர உலக பிரகாரமான அரசியலுக்காக உலக காரியங்களுக்காக செய்யவோ ஜெபிக்கவோ நானும் அதுல ஈடுபடுறேன்னு சொல்லவும் இயேசுவும் சொல்லல சீசர்களும் சொல்லல அப்படி எழுத சொல்லி எங்கேயும் சொல்லல 16 யோவான் 17:16 இயேசு என்ன சொல்றாருன்னா நான் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல நல்லா கவனிங்க இயேசு இந்த உலகத்தார் அல்லாத மாதிரி அவருடைய சீடர்கள் உலகத்தில அல்ல உலகத்தார் அல்ல நீ இயேசுவின் சீசனா இருந்தா
சீசன்னா யார் தெரியுமா? அவன் தான் கிறிஸ்தவன். அப்போஸ்தலர் 11:26 முதல் முதல் இயேசுவின் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் பேரு அந்தியோகியா பட்டணத்துல வந்துச்சு. புறஜாதியை கொடுத்த அந்த பேரு. ஏன்னா அவன் இயேசுவை போலவே வாழ்ந்தான். அது மாதிரி நீ இயேசுவின் சீசனா இருந்தா என்னை போல அவனும் சீசேன்னு சொல்ற. நான் உலகத்தான் அல்ல, அவனும் உலகத்தான் அல்ல. இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்லன்னு சொன்னேன், அவனும் உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்லன்னு அவன் சொல்லுவான். ஆனா நான் ராஜா தான், இந்த உலகத்துக்குரிய என்னுடைய ராஜ்யம் அல்ல. ராஜாக்களாக ஆசாரிகளாக நம்மை அழைச்சாரே, அந்த ராஜாக்களுடைய நாம 1000 ஆண்டு அரசாட்சியில் தான் நம்ம அரசாகும். வெளிப்படத்தில் 5:10 போட்டிருக்கு, இந்த பூமியிலே நாங்கள் அரசாளுவோம். மத்தே 5:5 சாந்த குணம் உள்ளவர்களும் பூமியை சுதந்திரிப்பாங்கன்னு சொல்ற. வெளிப்படத்தில் 20:6 இந்த பூமியிலே 1000 வருஷம் அரசா செய்வாங்க பரிசுத்தவான்கள் போட்டு. 1 Corinthians 6:2 பரிசுத்தவான்கள் பூமியை நியாயத்திருப்பாங்க போட்டு. இதெல்லாம் 1000 ஆண்டு அரசாட்சியில் தான் நடக்குமே தவிர, இன்னைக்கு பிசாசி உள்ள இந்த உலகத்திலே, சபிக்கப்பட்ட இந்த உலகத்திலே, அந்தகாரம் உள்ள உலகத்திலே, அவருடைய சிங்காசனம் இருக்கிற இந்த உலகத்திலே, நானும் ஒரு பக்கம் ஓரமா நான் ஆண்டுக்கிறேன்னு சொல்லி அப்படி மானங்கட்ட வாழ்க்கை அரசியல் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தேவையில்லை. அவன் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டுக்கிட்டோம் பிசாசி, நாங்களும் ஒரு பக்கம் செய்யறோம்னு செய்யவே கூடாது. சாக்கடை தண்ணியும் நல்ல தண்ணியும் ரெண்டு தண்ணியும் ஒரே கிளாஸ்ல ஊற்றி குடிக்க கூடாது. ஒன்னு பிசாசிக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்காரு, அவன் காலம் இது நல்லா செய்யட்டும், நம்ம பேசாம இருப்போம். நமக்குன்னு ஒரு காலம் உண்டு, ஒரு வாழ்வு உண்டு, நமக்குன்னு ஒரு அரசியல் உண்டு, நமக்குன்னு ஒரு ஆட்சி உண்டு. அது 1000 ஆண்டு அரசாட்சி தான். அதனாலதான் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு. இந்த உலகத்துக்குரிய அல்ல. பரிசுத்தாவியானவர் கூட உலகத்தை கண்டிக்கத்தான் வந்தார் தவிர அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு வரல. யோவான் 16:8 அவர் நீதியை குறித்தும் நியாயந்திருப்ப குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை அப்படின்னு. அதனால அரசியல்வாதி ஆகிறதுக்கு ஒரு கிறிஸ்தவனோ ஒரு விசுவாசிகளோ நம்ம ஈடுபடக்கூடாது. 1000 ஆண்டு அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் ஆட்சியா இருப்பார். இங்க சின்ன கவுன்சிலரா இருக்கிறதுக்கு, ஒரு மெம்பரா இருக்கிறதுக்கு அவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏசையா 11:1-9 பூமி முழுவதுக்கும் இயேசு ராஜாவா இருப்பார், உலகம் முழுவதுக்கும். இதுல சாத்தான் அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கரசி அந்த நாட்கள்ல அங்க இருப்பது கிடையாது. பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை நியாயந்திருப்பார்கள், தேவதூதர்களையும் நியாயந்திருப்பார்கள். பரலோக ராஜ்யத்திலே என்றென்றும் அரசாழ்வார்கள் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:5 என்றென்றும். அதனாலதான் நம்மை ராஜாக்களாக ஆசாரிகளாக தேவன் நம்ம அழைச்சார் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த உலகத்துக்குரியது நம்முடைய வாழ்க்கை இல்லை, நம்முடைய அரசியல் கிடையாது. அதனால தாமரையில தண்ணி இருந்தாலும் தண்ணி ஒட்டாத போல, உப்பு தண்ணியில மீன் இருந்தாலும் மீன்ல உப்பு இல்லாத மாதிரி, நம்ம இந்த உலகத்தால உலகத்துல இருந்தாலும் நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இயேசுவை போல 33 வருஷம் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை செய்தார். எந்த மாம்சத்தின் இச்சையோ கண்களின் இச்சையோ ஜீவனத்தின் பெருமையோ அவர்கிட்ட இல்லை. அவர் நினைச்சிருந்தா சாத்தானுக்கு ஒரு சின்ன வழக்கம் எழுத்திட்டு உலகத்துக்கே அதிபதியாயிருப்பார். அவர் முதல்ல ஊழியத்துக்கு வரும்போதே சாத்தான் போய் எல்லாத்தையும் தர்றேன், என் காலில் மட்டும் விழுந்து. நீங்க எத்தனையோ பேரு ஆட்சிக்காக யாராரோ காலில் விழுகிறாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க ஆட்சிக்காக. ஆனால் இயேசு அப்பால போ சாத்தானே என்று சொல்லி ரட்சிப்பின் அதிபதியாக அவர் நினைச்சிருந்தா உலகத்தின் அதிபதியா ஆயிருக்கலாம். சாத்தானே அப்பால போ சாத்தான் சொல்லி ரட்சிப்பின் அதிபதியாய் உலக ரட்சகராக அவர் மாறினார். இந்த உலகத்தில் இதுக்கு ஈடு இணையே கிடையாது. டாக்டர் பில்லிகிரகாம் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சுவிசேஷகரை அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி ஆகிறதுக்கு அழைப்பு வந்துச்சு. அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். நான் உலக சுவிசேஷகனா இருக்கேன், எனக்கு போய் இந்த அளவுல கேவலப்படுத்திட்டீங்களே, ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு நான் ஜனாதிபதினு சொல்லி என்னைய சிறு வட்டத்துக்குள்ள அடக்கிட்டீங்களேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டார்.
தேவ பிள்ளைகளே, உலகம் நமக்கு சொந்தமானது இல்லை. உலகத்துல இருக்கிறோம், உலகத்தான் அல்ல. அதனால உலகத்தானே போல நானும் அரசியல் நடத்துவேன், நான் அதை செய்வேன் இதை செய்வேண்ணா. ஏசு அதை செய்யல, அப்போ சொல்ல அதை செய்யல, செய்ய சொல்லல. நாம் உலகத்தான் அல்ல. அதனால உலகத்துக்கும் தேவனுக்கும் நம்ம சேவை செய்யக்கூடாது. இயேசு சொன்ன கட்டளையே, நம்முடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ அரசியல் ஈடுபடலாமா என்றால் கூடாது என்பதுதான் என்னுடைய பதில். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.